वेलकम टू नांचल नाट इंफो चैनल इनकी नम्बर चेनल पाकपो रेसीपी इंजी तीयल इत व वयचुद रोमे नम्बर चेरकूर मसाल रोम नयि सदू सापाल सरता नम्बर चूड़ोड चोर मट वे तीयल मटे वे सूपर सापड़ इतनी पाकल वांग इंजी 200 ग्राम ना कल की तोल चीवी पोडिसा कट पन्नी वच्चिरुक्केन पुलि 50 ग्राम तेंगा वंदु 2 टेबल स्पून वरत्त तेंगा मत्तल तूल 2 टेबल स्पून मल्ली तूल 2 टेबल स्पून वेंदिय तूल वरत्त पोडिच्चदु अदु 1 स्पून पेरंगाय तूल 1 स्पून उप्पु तेवैन अलवु தாளிக்க வரமிளகாய் ஒரு 4 வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கு எண்ணெய் ஒரு 100 ml எண்ணெய் கடுகு கருவேப்பிலை வாங்க நம்ம இந்த இஞ்சி தியல் எப்படி प्रिபெயர் பண்ணலாம் பாப்போம் இப்ப நம்ம ஸ்டவ்ல ஆன் பண்ணி இதல ஒரு கடாய் வச்சிருக்கோம் நம்ம இந்த கடாய் சூடாயிச்சு இதல கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டுறலாம் நல்லெண்ணெய் விட்டு இந்த இஞ்சியை நல்லா நம்ம வறுத்துறலாம் लो फ्लेम वी इंज करियाम ना मुर मुर वरते ना वरुप वरटे इन कुछ नेर आगे नम्बर वरुपड़ अमरण नमक इंज ना वो ना मुझे ना वदंगन इंजी एव्व कुछ पांग इवलोदा वं इप्ली नमक ना मुझे वह इन नम्बर वे तेजा वो मसाल वरतर पत्ल तूल चाचर मल्ली तूल वंदय तूल पेरंगाय तूल मट नम कड़सल उपजा वरत नमक तीय सिम वरत இதேகூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுறோம் வறுக்கிறதுக்கு இப்போ நம்ம இந்த தேங்காய் இதல சேர்த்து நல்லா ஊறுகா கிளறி இறக்கிரலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் इमुक ना वरपेटे इन ना नम्बर को ना आरण ना आरदम मिक्स ना अरेचरण इतमी वरपेट इमुक ना चूड़ आ रही नम्बर और मिक्सि जार चे ना फैन पेस्ट अरेचर अरेच का इम इपी अरेचेड़ो इन नम्बर और कड़ा अड़पे वे नम्बर वरते कड़ा ताचर नम्बर कुछ एण वि ना चूड़ा कड़ग पे ताड़ा चूड़े एण चूड़ा नम्बर कड़ग पटा एण चूड़ा कड़ग वड़े नम्बर कड़ वाले पटा करवेपिल पटेल नरेच वचर सैंत नम्बर जार लेसा कलवी विटर इन नम्बर पुल सेकन एड़ वे पुल करे वे
அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் கொதிக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்ப்போம். இப்போ நமக்கு இது லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிட்டு வந்த நேரம் கொஞ்சம் உப்பு தான் நம்ம அதில் போட்டு அரைச்சிருந்தோம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். உப்பு பார்த்து தேவைக்கு போட்டுடலாம். இனி இந்த புளி எடுத்து வச்சுருந்த புளி கரைசலையும் இதில் சேர்த்துடும். இனி இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். சிம்மில் இருந்தே அப்படி கொதிக்கட்டு. அப்போ நல்லா அப்படி சிம்மில் இருந்து கொதித்து இதாக நேரம் நம்ம கொஞ்ச நாள் கூட இது கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப தீயை வச்சு கொதிக்க வச்சு இறக்கிறத விட கொஞ்சம் அப்படி சிம்மில் வச்சு வத்த வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து சிம்மிலே இருந்து நம்ம தாளிக்க விட்ட எண்ணெய் எல்லாம் மேலே அப்படி பிரிஞ்சு வந்துட்டு இந்த மாதிரி சிம்மிலே இருந்து இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் இப்படி வேக வைக்கணும். காயப்பொடி இதில் இப்போ போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இறக்க போகிற நேரம் கொஞ்சமாக கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு கருப்பட்டியோ சர்க்கரையோ ஏதாவது கொஞ்சம் போல் போட்டு போட்டு இறக்குங்க. கருப்பட்டியோ சர்க்கரையோ ஒரு சின்ன துண்டு தேவைன்னா போடுங்க, வேண்டானா விட்டுருங்க. அந்த கடுப்பில் இஞ்சியில் உள்ள கடுப்பெல்லாம் எடுத்துரும். நமக்கு குழம்புல வந்து இனிப்பு டேஸ்ட்டு தெரியாது. கொஞ்சமாக போட்டுச்சுமே. இப்போ நமக்கு இஞ்சி தீயல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு சுவையான இஞ்சி தீயல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோடு அடுத்தது உங்களை சந்திக்கிறேன்.